ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்பயுமே நம்மளுக்கு காலையில் நம்ம என்ன சமைக்கிறது அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும் அதுவும் லன்ச் பாக்ஸ்க்கு என்ன சமைக்குங்கிறது இன்னும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் நான் இங்கே வந்து ஹெல்தியான டேஸ்டியான சூப்பரான ஒரு புதினா புலாவை தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் என் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்ட்டு நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா புதினா நல்லா ஒரு கட்டு எடுத்துட்டு அதை ஃபுல்லாக ஆஞ்சிட்டு நல்லா கழுவிடுங்க அதாவது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால புழுவு மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு வச்சுருங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நான் கொஞ்சம் காய்கறியும் சேர்த்து செய்வேன் பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி கொஞ்சமாக கார்னு இது கூட உருளைக்கெழங்கும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி வந்து இது நீங்கள் வந்து பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் நான் வந்து நார்மல் புழுங்கலை அரிசி வந்து நல்லா ஊற வச்சுருவேன் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் ஸோ இது கான் போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுட்டு நல்லா தாராளமாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டுங்க போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இதில் வந்து நெய் போடணும் அப்படின்னா அது உங்கள் இஷ்டந்தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை நான் நெய் போடலை மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி தான் ரெண்டு வந்து இது கூடயே போட்டுக்கிட்டேன் ஒன்று வந்து அந்த புதினா கூட சேர்த்து அரைக்க போகிறேன் அதில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு புலாவோ இல்லை வெரைட்டி ரைஸ் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுட்டா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி பீன்ஸு கேரட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கார்ன் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இன்னும் உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் போடலாம் உருளைக்கெழங்கு இருந்துச்சு அப்படின்னா உருளைக்கெழங்கு போடலாம் ஸோ நான் இப்போ வந்து இந்த காய்கறி தான் போட்டிருக்கேன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து லாஸ்ட்டாக நான் சேர்த்துருப்பேன் ஏன்னா நான் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப மாவான உருளைக்கெழங்கு இப்பயே நான் சேர்த்தேன் அப்படின்னா ரொம்ப வந்து கொள கொழா ஆகி ஃபுல்லாக வந்து அது அந்த சாதத்துக்குடே கலந்துரும் உழ உருளைக்கெழங்கு போட்டதே தெரியாது இப்போ எல்லாமே போட்டாச்சு அது ஒரு டைம் தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு டைம் வதக்கி விட்டுருங்க ஒரு மிக்சி ஜாரில் இந்த புதினா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டுட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இங்கே பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் ஓரளவு வதங்கியிருக்கும் அதில் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து புதினா பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போது நம்ம இதுலேயும் ஜீரகம் போட்டிருக்கோம் நான் தாளிக்கிறப்பையும் ஜீரகம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த டம்ளர் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் ரெண்டரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறேன் எனக்கு வந்து குழைய வேணாம் நல்லா பொல பொழன்னு நல்லா வெந்து வேணும் அதனால் ரெண்டரை டம்ளர் என் அரிசிக்கு போதும் உங்கள் அரிசிக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும்ல அதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிச்ச உடனே நான் அரிசி வந்து போட்டுட்டேன் இந்த சமயத்தில் நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் உளக்கெழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் உப்பு செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் போட்டு வச்சிட்டேன் போட்டுட்டு இது வந்து நம்மளுக்கு பாசுமதி ரைஸ் அப்படின்னா ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணால் போதும் நான் வந்து மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூப்பரான புலாவ் ரெடியாக இருக்குங்க பாருங்கள் நல்லா சுட சுட அப்படியே உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல இது நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மதிய நேரத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே என்னுடைய லன்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இதில் கீழே ரெண்டு இருக்குது கீழே ஒன்று மேலே ஒன்று கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு சைட் டிஷ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கீழே வந்து நான் அந்த புதினா புலாவை வந்து போட்டுவிட்டேன் பாருங்கள் உருளைக்கெழங்கு போட்டிருக்கிறது தெரியுது இல்லை இப்போ நான் கடைசியாக போட்டதுனால அது நல்லா முழுசு முழுசாக இருக்குது மேலே வந்து நான் ரைத்தாக எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கு வந்து குட்டி குட்டியாக வெங்காயம் துருவ கேரட்டு பாருங்கள் அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரட் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் கேரட் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் உங்கள் இஷ்டந்தாங்க கேரட்டு வெள்ளரிக்காய் இல்லை வெறுமை வெங்காயம் இதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான் இதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டிலே போகிற ஊற்றுன தயிர் இருக்குது அந்த தயிரை வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்பூன் எடுத்து அந்த இதில் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு வந்து ஓரளவு கம்மியாக இருந்தாலே போதும் இல்லைன்னா அது ரொம்ப தண்ணி விட்டுரும் நல்லா கலந்துட்டால் நம்மளுக்கு சூப்பரான ரைத்தா ரெடி இங்கே பாருங்கள் செம்ம ரைத்தா செம்ம புதினா புலாவ் அல்டிமேட் காம்பினேஷன் ஸோ இப்போ வந்து என்னுடைய லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம் ஸோ கீழே வந்து புதினா புலாவ் இல்லைன்னா மின்ட் ரைஸ் புதினா சாதம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் மேலே என்னுடைய ரைத்தா ஸோ மூடி போட்டாச்சு ஓகே ரெண்டு சைடும் பேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ஒரு ஸ்பூன் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்